பிரான்ஸ் மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை உடன் குறைக்குமாறு அறிவுறுத்தல். பிரான்சில் எரிசக்தி பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளும்படி நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் 3 பெரிய எரிசக்தி நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். பெட்ரோல், டீசல், எரிபொருள், எரிவாயு மற்றும் மின் பாவனையை உடனடியாக குறைத்துக் கொள்ளுமாறு பாவனையாளர்களை கேட்டிருக்கின்றனர். தற்போது எரிசக்திகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடும் விலையேற்றமும் வரவிருக்கின்ற குளிர்கால பகுதியில் நாட்டின் சமூக கூட்டிணைவினை பாதிக்கலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். டோட்டல் எனர்ஜிஸ், EDF மற்றும் NG ஆகிய முக்கிய 3 நிறுவனங்களின் தலைவர்களிடமிருந்தே நாட்டுக்கு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு எரிவாயு விநியோகம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ரஷ்யா திடீரென எரிவாயு விநியோகத்தை குறைத்துள்ளது. எரிவாயு விநியோக குழாய் திருத்த பணிகள் மேற்கொள்ள உள்ளதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. எனினும் உக்ரைன் ரஷ்ய போரில் ஜெர்மனி உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கியதுடன் ஆயுதங்களையும் வழங்கியுள்ளது. ஜெர்மன் சான்சலர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் இத்தாலி தலைவர்கள் ஆகியோர் உக்ரைனுக்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். அன்றைய தினமே ஜெர்மனிக்கு செல்லும் எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த நிலைமை பிரான்சிற்கும் ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரான்சின் 3 பெரிய எரிசக்தி நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர். பிரான்சில் நீர்வரிசை மின்சாரம் மூலம் தயாரிக்கப்படும் எரிசக்தியும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஏற்படக்கூடிய எரிசக்தி விலை உயர்வு சமுதாய அரசியல் கட்டமைப்பை அச்சுறுத்துவதாக அந்த 3 தலைவர்களும் குறிப்பிட்டனர். அது குடும்பங்களை கடுமையாக பாதிக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நிறுவனம் தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டனர். கோடை காலத்தில் இயற்கை எரிவாயு இருப்பை அதிகப்படுத்துவதே முன்னுரிமையாகும். அதே சமயம் தேவையற்ற பயன்பாட்டை குறைப்பதும் முக்கியம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்.